ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இறால் வெண்டைக்காய் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 20 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் ஒரு 2 தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நான் இறால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 5 வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி எதுவும் நல்லா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா பச்சை வாசனை போகணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், வெண்டைக்காய் இறால் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இதில் நீங்கள் தேங்காயை அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான இறால் வெண்டைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.